ஸோ இந்த பிக் பாஸ் சீசன் 7 பார்த்தீங்கன்னா இப்போ மூணாவது வாரத்தை நோக்கி போயிட்டுருக்குது. ஸோ இந்த சீசனில் பிரதீப் ஆண்டனி ரசிகர்களினுடைய பேராதரவை பெற்ற போட்டியாளராக இப்போ வரைக்குமே இருந்துட்டு வராரு. இதை தொடர்ந்து பிக்பாஸ் வீட்டில் அவரை டார்கெட் பண்ணுற போட்டியாளர்களை பிரதீப் ஆண்டனியோட ரசிகர்கள் வந்துட்டு விமர்சிச்சுட்டு வராங்க. ஸோ அந்த வகையில் இப்போ பார்த்தீங்கன்னா விசித்ரா பிரதீப் ஆண்டனியை கிராக் அப்படிங்கிற மாதிரியாக கூப்பிட்டுருக்குறாங்க. இதனால் பிரதீப் ஆண்டனியினுடைய ஆதரவாளர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கரமாக கோவத்துலேயும் இருக்கிறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த சீசன் 7ல் டாஸ்க் நடக்குதோ இல்லையோ தினந்தன ஒரு மோதல் நடந்துட்டு தான் வருது. வழக்கத்துக்கு மாறாக இந்த சீசன் ஆரம்பித்த சில நாட்கள்லேயே மோதல்கள் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பொதுவாக பிக்பாஸ் சீசன் ஆரம்பித்த ஒரு சில வாரங்கள் கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே அமைதியாக தான் இருப்பாங்க, அந்தளவுக்கு பெருசாக சண்டைகள் எதுவும் இருக்காது. பட் இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா ஆரம்பித்த ரெண்டாவது நாளே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சண்டை எல்லாமே ஆரம்பிச்சிருச்சு. தினம் தினம் ஒரு சண்டை வர்றதுனால ரசிகர்களுக்கும் இந்த சீசன் பார்க்குறதுக்கு விறுவிறுப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியாக சொல்கிறாங்க. ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா இந்த சீசன் ஓரளவுக்கு வெற்றி பெற்றுமோ அப்படிங்கிற மாதிரியாக தான் பார்க்க தோணுது. இந்த மூணு வாரங்களில் ரசிகர்களுக்கு ரொம்பவே பிடித்தமான போட்டியாளராக இருக்கிறது யார் அப்படிங்கிற மாதிரியாக கேட்டால் அவர் பிரதீப் தான் அப்படிங்கிற மாதிரியாக ரசிகர்கள் சொல்கிறாங்க. ஸோ முதல் வாரத்தில் ரசிகர்கள் பலருக்குமே பிரதீப்பை பிடிக்காம தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா அவர் யதார்த்தமாக தான் இருக்கிறாரு, நடிக்கலை அப்படிங்கிற மாதிரியாக சொல்லி அவருக்கு இப்போ பார்த்திங்கன்னா ஆதரவு அதிகமாக கிடச்சிட்டு வருது. என்னதான் போட்டியாளர்கள் பலர் பிரதீப்பை டார்கெட் பண்ணாலுமே வெளியில் அவருக்கு ரசிகர்களினுடைய ஆதரவு அமோகமாக இருந்துட்டு வருது. போன வாரம் பிரதீப் எலிமினேஷனில் இருந்து முதல் ஆளாக சேவானார். இதை கமல் சார் அறிவித்ததும் அரங்கமே பார்த்திங்கன்னா அதிர்ந்து போச்சு. அந்த அளவுக்கு ரசிகர்கள் பிரதீப்புக்கு கைத்தட்டி ஆரவாரம் செஞ்சாங்க. இதை பார்த்த பிக்பாஸ் போட்டியாளர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஷாக் ஆகிட்டாங்க. குறிப்பாக மாயாயின் பூர்ணிமா அதிர்ச்சியோட உச்சக்கட்டத்துக்கே போயிட்டாங்க. இந்த நிலையில் தான் பிரதீப் ஆர்மி இப்போ உருவாகி இருக்கிறத அடுத்து அவங்கக்கிட்ட ஒரு சில போட்டியாளர்கள் வசமாக சிக்கிட்டு வராங்க. பிரதீப்பை டார்கெட் பண்ணி அவரோட யார் சண்டைக்கு போகிறாங்களோ அவங்கள பிரதீப்போட ரசிகர்கள் கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு வராங்க. மாயா, ஜோவிகா, பூர்ணிமாவை தொடர்ந்து இப்போ விசித்ரா பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் இணைஞ்சிருக்கிறாங்க. இப்போ வெளியான ஒரு வீடியோவில் விசித்ரா பிரதீப்பை கிராக் அப்படிங்கிற மாதிரியாக கூப்பிட்டுருக்குறாங்க. இதை பார்த்த பிரதீப்போட ஆதரவாளர்கள் கொந்தளிச்சிட்டாங்க. இதை தொடர்ந்து ட்விட்டரில் பிரதீப் ஆண்டனியினுடைய ரசிகர்கள் விசித்ராவை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு சிலர் எங்களோட அடுத்த டார்கெட் விசித்ரா தான், மாயாவுக்கு அடுத்து விசித்ரா தான் வெளியேறுவாங்க அப்படிங்கிற மாதிரியாகவும் அவங்க சொல்லிட்டு வராங்க. இருந்தாலும் விசித்ராவுக்கும் ரசிகர்களுடைய ஆதரவு அதிகமாக தான் இருந்துட்டு வருது. அவரும் அதிக வாக்குகளை பெற்று காப்பாற்றப்பட்டுட்டு வராங்க. இருந்தாலும் இந்த பிக்பாஸ் சீசனில் பார்த்தீங்கன்னா பிரதீப் அண்ட் நிக்ஷன் இவங்க ரெண்டு பேருக்கு தான் இப்போதைக்கு மக்கள் மத்தியில் அதிகமான ஆதரவு கிடச்சிட்டு வருது. ஓட்டிங்ஸும் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கு தான் அதிகமாக விழுது. ஸோ எனிவே இந்த சீசனில் இப்போதைக்கு யார் மக்கள் மனம் கவர்ந்த போட்டியாளராக இருக்கிறாரு அண்ட் யார் வெளியேறுற ஒரு தருவாயில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.